வணக்கம் பிருந்தகன். சந்தோஷமாக அப்படியே சந்தித்திருக்கிறோம். இன்று வியாழக்கிழமை காலை வேளையில் நாட்டில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது, இது பேசி 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 எங்களுக்கும் அப்படியே வருத்து போயிட்டு மக்களுக்கும் வெறுப்பு நிலை ஒன்று தோன்றிச்சு. நாட்டில் என்னதான் நடக்குது, தொடர் பிரச்சனை என்றாங்க, இங்கே வருகின்ற பொருட்கள் எல்லாம் அப்படியே தேங்கி நங்கூரமிட்டு நிக்குதுன்னு சொல்றாங்க. துறைமுகத்துல வெளியில வருது, ஒரு ஒரு நாளும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. இறக்குறாங்களாம் கேஸ் இறக்குறாங்களாம், பெட்ரோல் வருதா அதை வருதா, எல்லாம் நீண்ட வரிசையில தான் நிக்கிறாங்க எல்லா இடத்துலயும். மேலும் ஒரு வாரத்துக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் அறிவித்திருக்குது. நாட்டை ஏற்கனவே வந்தடைந்த கப்பலில் இருந்து எரிவாயுவை தரையிறக்கும் நடவடிக்கைகள் இன்றும் நேற்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது, இன்றும் முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. எங்களுக்கு பக்கத்தில் ஏற்கனவே இந்த இலங்கைக்கு வந்த 2600 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு தாங்கிய கப்பலில் இருந்து சமையல் எரிவாயு எல்லாத்தையும் அப்படி தரையிறக்கும் நடவடிக்கை முற்றுமுழுதாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே நிறைய இடங்களுக்கு போயிட்டு வெளியில தொடர்ந்து முண்டைக்கு அப்படியே மேற்கொள்ள போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம். ஆனால் நேற்றும் பார்த்திருந்தோம், ஒரு கிழமைக்கு முதல் ஆர்டர் கொடுத்திருக்கோம், 2 கிழமைக்கு முதல் ஆர்டர் கொடுத்திருக்கிற ஆக்களுக்கு தான் இப்பொழுது விநியோகப்பட்டுக் கொண்டு, அதாவது பரவாயில்ல, மறுபடியும் இந்த லைட் பில் கரண்ட் பில் எல்லாம் கொண்டு வாங்க, கரண்ட் பில் தண்ணி பில் எல்லாம் கொண்டு வாங்க, கொண்டு வந்து நீங்க வந்து அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டதால் மாத்திரமே உங்களுக்கு கேஸ் தருவோம், இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் போய் கொண்டுதான் இருக்கிறது. போனா போறவங்களை பார்த்தா கிராம சேவை உத்தியோகத்தை ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்ப மக்கள் திரும்ப அதை ஆரம்பிச்சுட்டாங்க. மண்ணெண்ணைக்கும் மண்ணெண்ணை எடுத்துக்கொள்றதுக்கு நிறைய பேர், அதிகமான மக்கள் கூட்டத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நீண்ட வரிசையில் நின்று அந்த மண்ணெண்ணை பெற்றுக் கொள்கிறார்கள். எரிபொருளுக்கும் தட்டுப்பாடு, பெட்ரோலுக்கும். பெட்ரோல்லையும் வர்ற வழியில எல்லாம் பாத்துருந்தோம், காலையிலேயே லைன்ல தான் நிக்கிறாங்க. வீட்டுல பேசிட்டு பேசாம உமி அடுப்புக்கு மாறிடுவோம் நாங்க, நல்லா இருக்கும் அது இல்லையா? வேற வழி இல்ல, நாடு போற நிலைமைக்கு அப்படிதான் போகணும் போல இருக்குது. ஓகே ஓகே, இல்ல பழைய நிலைமைக்கு வந்துடும், பழைய நிலைமைக்கு வந்துடும் சொன்னாங்க, எல்லாம் மாறினா இவ்வளவு பழைய நிலைமை வரும்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. வாய்ப்பே இல்ல ராஜா. அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கான வரி நீடிக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாம அதற்கான சிறப்பு வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது. ஆக நிச்சயமாக இது விலை அதிகரிப்புக்கான முன்னேற்பாடு தான் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா நாட்டினுடைய நிலைமை அந்த மாதிரி இருக்குது. ரைட். அது மட்டுமல்லாமல் இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனைகள் அப்படியே பொடிகட்டு பறந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, தோல்வியில் அடைஞ்சிருக்கிறது. நிறைய நாடுகள் ரஷ்யாவை வந்து ஒதுக்கிக்கொண்டே போறாங்க. நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம், அமெரிக்கா பிரிட்டன் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, எரிவாயு எண்ணெய் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆமா, இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இங்கிலாந்தினுடைய நாடாளுமன்றத்துல ஜெலன்ஸ்கி வந்து வீடியோ மூலமாக உரையாற்றி இருக்காரு. அதாவது ரஷ்யா தொடர்ச்சியாக மிலேச்சுத்தனமான தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது, நாங்கள் தரை வான் கடல் இந்த மாதிரியான மூன்று தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம், அதை எதிர்த்து அடித்துக் கொண்டிருக்கிறோம். உக்ரைனிய மக்கள் வந்து தொடர்ச்சியாக போராடுவதற்கு தான் பணிக்கப்பட்டிருக்கார்கள், அவர்களும் மன உறுதியோடு போராடி கொண்டிருக்கார்கள். ஆனாலும் மிலேச்சுத்தனமான தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற ரஷ்யாவை ஒரு பயங்கரவாத நாடாக அனைத்து நாடுகளும் அறிவிக்க வேண்டும், குறிப்பாக இங்கிலாந்திலிருந்து இதை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வந்து ஜெலன்ஸ்கி முன்வைத்திருக்கிறார். Mm-hmm.